டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா வீடியோனா ஒண்ணுமே கிடையாது. சோஷியல் மீடியால என்ன மாதிரியான வீடியோ வந்து போடுறாங்க, என்ன மாதிரியான வீடியோ போடலாம்ன்றதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா வீடியோன்னு வச்சுக்கலாம் நம்ம. இதுல வந்து ஒரு ஒரு ரொம்ப டைப்ஸ் இருக்கு சொல்லணும் அப்படின்னா, நாங்க ரேண்டமா செலக்ட் பண்ணி ப்ரியாரிட்டி வைஸ்ல வந்து ஒரு 5 செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் டூ இட் யுவர் செல்ஃப் வீடியோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வீட்டிலேயே உட்காந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி யூடியூப்ல போடுவாங்க, இல்ல இந்த பிளாஸ்டிக் கட் பண்ணி இதாச்சும் கட்டன் பேஸ்ட் மாதிரி பண்ணி பண்ணுவாங்க டூ இட். அதுக்கு இட் இட் ஹாஸ் அ சர்டன் ஆடியன்ஸ். இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர்ஸ் பேஸ் பண்ணி வந்து டூ இட் யுவர் செல்ஃப் வீடியோ போடுவாங்க. இது ஒரு பாயிண்ட். இது வீடியோ நம்பர் 1. ப்ராடக்ட் வீடியோஸ் நத்திங் லைக் அ ப்ராடக்ட். இப்போ என் கையில் வந்து ஒரு லேப்டாப்பே இருக்குன்னா லேப்டாப்ன்றதே ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு வீடியோ தரேன் அப்படின்னா அது இது வந்து ஒரு ப்ராடக்ட் வீடியோ. அது இட் கேன் பி எனி திங். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து கொரோனா இருக்குன்றப்ப வந்து சானிடைசர் தான் வந்து கரண்ட் ட்ரெண்டு, அந்த மிஷின் மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ப்ராடக்ட். அது அந்த ப்ராடக்ட்டை வந்து ஷூட் பண்ணுறீங்க, மொபைல் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறீங்கிறது அது ஒரு ப்ராடக்ட் வீடியோ. அனிமேஷன் வீடியோஸ் நத்திங் லைக் அனிமேஷன். ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் இருக்கு. என்னென்ன கண்ட் எக்ஸ்பிளைனர் வீடியோ சொல்லலாம், இன்ஃபோகிராஃபி வீடியோ சொல்லலாம், 2D வீடியோ சொல்லலாம், 3D சொல்லலாம். அந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வீடியோ வந்து உங்கள் பிஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றதை கன்வே பண்ணுறதுக்கு வந்து அனிமேஷன் வீடியோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய செட்டப் இல்லை, உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்க, அதை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அனிமேஷனை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். இப்போ ஒரு ப்ராடக்டே இருக்கு, அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ஓவர்சீஸ் கண்ட்ரிலேருந்து வாங்கி தான் இங்கே செல் பண்றீங்க. அப்போ உங்ககிட்ட கரண்ட் ஸ்டாக் கிடையாதப்ப அந்த வீடியோ அந்த ஸ்டாக்கு பதிலாக நீங்க அனிமேஷனை கொண்டு போகலாம். இல்லை நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு R&D பண்றீங்க. இப்போ கொரோனாவே திரும்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த கொரோனா சானிடைசருக்கே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு R&D பண்றீங்க. R&D பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்றீங்கன்னா அதை வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ கன்வெர்ட் பண்ணி நம்ம போடலாம். இப்போ மேஜர்லி இருக்கிற கார்பரேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு அனிமேஷன் கண்டென்ட்டாக ரெடி பண்ணி இப்போ அவங்க அவங்க வந்து அந்த விஷயத்தை போடுவாங்க. அதை போட்டுட்டு அதோட சேலை பேஸ் பண்ணி தான் அதை ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்போ அவங்களுக்கு ரெண்டு பக்கமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். டெஸ்ட் மொழியல் வீடியோன்றது ஒரு காமனான வீடியோ. அது எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் பண்ணணும்னு நான் சொல்வேன். ஒரு ஃபேஸ்புக் ஒரு சோஷியல் மீடியாவில் பேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் மொழியல் வீடியோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அது உங்களுக்குன்னு ஒரு கிளைண்ட் ரொம்ப கிளைண்ட் வச்சிருப்பீங்க. அந்த கிளைண்ட்டு வந்து நீங்கள் ஒரு சர்வீஸோ இல்லை ப்ராடக்டாவோ சம்திங் நீங்கள் கொடுத்துருப்பீங்க வச்சுக்கோ நம்ம. அப்போ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றத வந்து இப்போ வரைக்கும் எப்படி இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லெட்டரில் வந்து எல்லாரும் வாங்குவாங்க, ஒரு லெட்டர்லையோ எல்லாம் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து டெஸ்ட் மொழியல் வீடியோன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான டூலாக வந்து இந்த இடத்துல இருக்கு. கடைசியாக பார்க்குறது வந்து இன்ஃப்ளூயன்சர் வீடியோ. இன்ஃப்ளூயன்சர் வீடியோவுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ட்ரஸ் எடுத்துக்கலாம், காஜல் அகர்வாலே எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். காஜல் அகர்வால் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து சோஷியல் மீடியாவில் பேஜ் வச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு பொட்டிக் கம்பெனி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த பொட்டிக் கம்பெனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா எங்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் வியர் பண்ணிட்டு ஃபோட்டோஷூட் போங்க, அதுக்கு வந்து எங்கள் ட்ரெஸ்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் இல்லை நான் பே பண்ணுறேன்னு சொல்லி வரீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்க போட்டுட்டு அவங்க ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. ஆனஸ்ட்லி வந்து ஒரு நியர்லி ஒரு லேக்ஸில் வந்து லைக் வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போஸ்ட்டு கீழே வந்து ட்ரெஸ் கோட்டஸின்னு போட்டு உங்கள் கம்பெனி பேரை போடுறாங்க. அப்போ உங்கள் கம்பெனிக்கு வந்து இன்டைரக்டாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் வருது. இப்போ இது அவங்க காஜல் அகர்வாலும் கிடையாது, எந்த ஆக்ட்ரஸும் சரி ஆக்ட்ரஸ்னாலும் சரி மாடல் இப்போ அர்னால்டு எடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுடர் அந்த மாதிரி விஷயங்களை கூட அவங்க வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா வீடியோன்னு சொல்லலாம் நம்ம.